Hi students, I am Sanjeevan. Example 1.24. If a equal to minus 4, 4, 4, minus 7, 1, 3, 5, minus 3 and minus 1 is a first matrix. Next, b equal to 1, minus 1, 1, 1, minus 2, minus 2, 2, 1, 3 is a second matrix. Find the product AB and BA and aims to solve the system of equations x minus y plus z equal to 4, x minus 2y minus 2z equal to 9, 2x plus y plus 3 is equal to 1. அதாவது A matrix, B matrix இருக்கு. அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். AB அண்டு BA. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த கண்டிஷன்ஸ்லேருந்து இந்த த்ரீ ஈக்குவேஷன்ஸும் நம்ம சால்வ் பண்ணணும். ஏபி அண்டு பிஏ யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற த்ரீ ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏபி அண்டு பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வி ரைட் ஏபி. ஏ மேட்ரிக்ஸோட வேல்யூஸும் பியோட மேட்ரிக்ஸோட வேல்யூஸும் நம்ம ரைட் பண்ணிட்டேன். இப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் ப்ராடக்ட் தான். ஃபஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஈச் காலம்ஸும் ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ப்ராடக்ட் பண்ணலாம். மைனஸ் 4 ப்ளஸ் 4 அண்டு 8. ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு இப்போ செகண்ட் காலம் ப்ராடக்ட் பண்ணலாம். 4 மைனஸ் 8 அண்டு 4. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் மைனஸ் 4 மைனஸ் 8 அண்டு 12. இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபில் பண்ணிட்டோம், செகண்ட் ரோ ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் காலம் மைனஸ் 7 ப்ளஸ் 1 அண்டு 6. அதே செகண்ட் ரோ செகண்ட் காலமை ப்ராடக்ட் பண்ணுறேன். மைனஸ் 7 சாரி செகண்ட் ரோ செகண்ட் காலம் ப்ராடக்ட் பண்ணலாம். மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 7 மைனஸ் 2 அண்டு 3. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ தேர்ட் காலம் மைனஸ் 7 மைனஸ் 2 அண்டு 9. ஸோ இதே மாதிரி நம்ம தேர்ட் ரோ ஃபில் பண்ணோம். தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட்டு பண்ணலாம். 5 மைனஸ் 3 அண்டு மைனஸ் 2 இந்த பிளேஸில் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது தேர்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் 5 ப்ளஸ் 6 அண்டு மைனஸ் 1 அண்டு தேர்ட் ரோ தேர்ட் காலம்ஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். 5 6 அண்டு மைனஸ் 3. ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா டயக்னல்ஸ் மட்டும் நமக்கு 8 கிடைக்கும், அதர் வேல்யூஸ் வந்து 0 ஆகிடுது. அப்போ ஏபியோட வேல்யூஸ் வந்து நாம் இந்த டயக்னல்லேருந்து 8 காமனாக அவுட் சைடு கொண்டு வந்தோம்னா இது எல்லாமே ஒன்றா மாறிடும். அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 8 i3 எழுதலாம். i3 மீனிங் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 3 அர்த்தம். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சிமிலர்லி இதே மாதிரி நம்ம பிஏவை ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பியோட மேட்ரிக்ஸ், செகண்டு ஏவோட மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இதை ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா சிமிலர்லி அதே ஆன்சர் தான் வரப்போகுது. அதனால் 8 0 0 0 8 0 0 0 8. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா 8 காமனாக அவுட் சைடு கொண்டு வரேன். அப்போ இன்சைடில் இருக்கிறது நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். அதனால் 8 i3 போட்டுக்கலாம். இந்த 2 ஈக்குவேஷன்ஸும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. ஏபியோட வேல்யூ 8 i3, பியோட வேல்யூஸும் 8 i3. இந்த 2 வேல்யூஸும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். இந்த 2 ஈக்குவேஷன்ஸும் இப்போ நம்ம ஈக்குவல் பண்ணுவோம். ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஏபி ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 8 i3 இருக்குது. ஸோ இந்த 8 வந்து நமக்கு தேவையில்லை. அதனால் போத் இன்சைட் நான் என்ன செய்கிறேன்னா டிவிஷன் பண்ணிடுறேன். 1/8 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு 1/8 இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு i3. இந்த 8 நான் போத் இன்சைட் டிவைட் பண்ணிவிட்டேன். இந்த 8 வந்து ஏ எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும் ரைட் பண்ணுங்கள். இப்போ பி இருக்குது, இப்போ நியரஸ்ட்டில் இருக்கிறத வந்து நம்ம பி இன்வர்ஸாக கன்சிடர் பண்ணால் தான் நமக்கு ஐடென்டி கிடைக்கும். இதை பிஏ இன்வர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஃபார்மேட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பி இன்வர்ஸ் பி ஈக்குவல் டு பி, பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு i3. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோட இன்வர்ஸால் ப்ராடக்ட் பண்ணால் தான் ஐடென்டி எக்ஸிஸ்ட் ஆகும் நமக்கு. அதனால் இது கண்டிப்பாக இன்வர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். பி இன்வர்ஸ்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். 1/8 ஏ. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ஸை நான் எடுத்து என்ன செய்கிறேன்னா ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி டைப்புக்கு நான் கொண்டு வரேன். முதல்ல அந்த ஈக்குவேஷன்ஸை பார்க்கலாம். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த 3 ஈக்குவேஷன்ஸு எக்ஸ் ஒய் இசட் ஓட கோஎஃபிஷியன்ஸை நான் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி டைப்புக்கு கொண்டு போயிடுறேன். இங்கே ஆல்ரெடி ஏ பி நான் யூஸ் பண்ணிட்டேன், அதனால் அது எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். அப்போ அங்கே கொடுத்துருக்குற ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1 - 1 1 இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் 1 - 2 - 2, தேர்ட் ஈக்குவேஷனில் 2 1 3. அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் இசட்டை நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு 4 9 1 மேட்ரிக்ஸை எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பி மேட்ரிக்ஸ் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால் இதை நான் பின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இதை எக்ஸ்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டுக்கு நம்ம சீன் கொடுக்கலாம். பி எக்ஸ் ஈக்குவல் டு சி டைப்பில் இருக்குது. அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பி இன்வர்ஸ்க்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, 1/8 ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/8 ஏசி. அப்போ இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும்.
ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எக்ஸோட பிளேஸ்க்கு எக்ஸு ஒய் இசட் எடுத்துகிட்டு 1/8 இன்ட்டு ஏவோட வேல்யூஸ் பாருங்கள். இந்த பிளேஸில் இருக்கும் -4, -4, -7, -1, -3, -5, -3, -1 இந்த வேல்யூஸை நம்ம அப்ளை. அதுக்கப்புறம் சியோட வேல்யூ இங்கே இருக்குது 4, 9, 1, இதை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இது ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் தான், ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணணும், -16, 36, and 4. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -28, +9, +3. அடுத்தது லாஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 20, -27, and -1. இது ஃபுல்லாக நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன், 24 கிடைக்குது, -60, and -8. 8 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு 24 8 டிவைட் பண்ணால் 3, -16 8 டிவைட் பண்ணால் -2, -8 8 டேபிளாக டிவைட் பண்ணால் -1. 3, -2, and -1 தான் நமக்கு தேவையான ஆன்சர். தட்ஸ் ஆல்.